கடந்த நான்காம் தேதி மிக்சான் புயல் காரணமாக பெய்த கனமழை ஒட்டுமொத்த சென்னையையும் புரட்டி விட்டது மழை நின்று பத்து நாட்கள் ஆகியுள்ள நிலையில் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது ஆனாலும் எண்ணூர் பகுதிகளில் மழை நீருடன் கச்சா எண்ணெய் கழிவுகளும் சேர்ந்து குடியிருப்புகளை சூழ்ந்ததால் இன்னமும் அப்பகுதி மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை டிசம்பர் நான்காம் தேதி தொடங்கி ஆறாம் தேதி வரை சென்னை முழுவதும் செல்போன் இணைப்புகள் மற்றும் இன்டர்நெட் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன மீட்பு பணிகளில் கடுமையான தாமதம் ஏற்பட்டது அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக செல்போன் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியது மத்திய அரசின் குழு தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து வந்தது இந்நிலையில் இன்று முதலமைச்சரை இக்குழு சந்தித்த நிலையில் புயல் பாதிப்பிலிருந்து மில்ல உடனடியாக ஏழாயிரத்து முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் குழுவிடம் மனு கொடுத்து வலியுறுத்தி உள்ளார் அதாவது மிக்சான் புயல் மழைக்கு தற்காலிக நிவாரணமாக ஏழாயிரத்து முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் வேண்டும் எனவும் நிரந்தர நிவாரணத் தொகையாக பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார்